ஆவியினாலே தேவ அன்பு. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை தியானிக்கும் போது நம் உள்ளம் பரவசம் அடைகிறது. தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதின் முக்கிய காரணம் நாம் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த அன்பினால் நிறைந்து மற்றவர்களையும் நேசித்து அதன் மூலம் அவர்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதுதான். தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற வாக்கியத்தை சிந்தித்து பாருங்கள். அந்த அன்பு தேவனுடைய உள்ளத்தில் இருந்த அன்பு, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, அது தெய்வீக அன்பு, தியாகமான அன்பு. அந்த தெய்வீக அன்பு என்கிற பதத்தை கிரேக்க மொழியானது அகாப்பே என்று குறிப்பிடுகிறது. அந்த அன்பைத்தான் கர்த்தர் நம்மேல் ஊற்றியிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு விசுவாசியும் அன்பை பிரதிபலிப்பது அத்தியாவசியமானதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோ, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:7-8 அன்பாயிருக்கிற தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளும் அந்த அன்பினால் நிரம்பியிருக்க வேண்டும் என்று பிரியம் கொண்டார். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்ற சித்தமுடையவராயிருக்கிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பி நாம் தேவனை நேசிக்கவும் நம்முடைய சகோதரர்களை நேசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 1:22 என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிற தெய்வீக அன்பானது தெய்வீக ஆறாக நமக்குள் இருந்து பொங்கி வருகிறது. ரோமர் 5:5 யோவான் 7:38 பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நம்மால் நேசிக்க முடியாதவர்களையும் நாம் நேசிக்கிறோம் சத்துருக்களின் மேலும் அன்பு செலுத்தும்படி ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். தெய்வீக அன்பு பரிசுத்த ஆவியானவரால் அவருடைய இருதயத்திற்குள் ஊற்றப்பட்டிருந்தபடியால் தம்மை கொடூரமாய் சிறுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அன்போடு பரிந்து பேசி ஜெபித்தாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னாரே. தேவ பிள்ளைகளே, இந்த தெய்வீக அன்பினால் எப்பொழுதும் நிரப்பப்படுவீர்களாக.